ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டெக்னோ. இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருந்த அன்லிமிட்டெட் கால், அதுக்கான ஃப்ரீ நெட் எல்லாமே பார்த்தோன்னா முற்றிலுமாக வந்து மாறப்போகுது. ஜியோ வார்த்தை மாதிரி நம்ம எப்படி நார்மலாக ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே போல் பார்த்தோன்னா எல்லாமே விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் மாறப்போகுது, இந்த விளையாட்டு எப்போ வரப்போகுது, இது சொல்யூஷன் தான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ வரது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளாரும் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்தால் சொன்னீங்கல்ல, ஜியோ தான் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் கால், அதுக்கு ஒரு ஃப்ரீ நெட் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதனால என்னமோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஜியோ பக்கம் வந்து திரும்ப ஆரம்பித்தாங்க. இதனால பார்த்திங்கன்னா நிறைய சிம் கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. மீதி இருக்கிற சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜியோக்கு ஈக்குவலாக வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அடியாக அமைஞ்சுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் சும்மா இல்லாமல் ஏஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஏஜிஆர்னால் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்துலேருந்து ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து கொடுக்கலனா நீங்கள் வந்து சிம் கம்பெனி வந்து மூணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா டெலிகாம் நெட்ஒர்க்லேருந்து இல்லாமல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க மற்ற டெலிகாம் மேலே, டெலிகாம் நெட்ஒர்க் மேலே. இதனால் தாக்கு முடிக்க முடியாமல் மற்ற நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து திணையிட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வோடஃபோன் அதுக்கப்புறம் ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா அது பெரிய ஐடியா வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு மட்டுமே 59,990 கோடி வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் போட்டிருக்காங்க. இதை வந்து அவங்க வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதனாலே என்ன தெரியல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்தாங்க. அப்படி இருக்க சொன்னில்ல, ஜியோவும் பார்த்திங்கன்னா ஐயூசி கால்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து அன்லிமிட்டெட் கால் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஜியோவை அதிகப்படுத்துது, நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இனிமேல் விளையாட்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து இனிமேல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தினா தான் உங்களுக்கு வந்து இதேமாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வர December 1st வந்து அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 399 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கூட வந்து எக்ஸ்ட்ரா 20% வந்து நீங்கள் பணம் கொடுத்தா தான் அந்த பேக் வந்து வரும் அப்படி சொல்கிறாங்க. இனிமேலும் பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கும் விலை வந்து அதிகமாக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜியோவும் ஐயூசி கால்ஸ் கொண்டு வந்தனால தான் இந்த நிலமை வந்திருக்கு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் கொண்டு வந்து அவங்க வந்து 59,000 கோடி வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டமானதாலையும் அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னால அவங்களும் வந்து விளையாட்டை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தெரியல. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஐடியா தான் அமையும். அப்படி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது பிஎஸ்என்எல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ அதுதான் தெரியும். அதாவது ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பைசாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மெசேஜுக்கு 6 பைசாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். மற்ற நெட்வொர்க் வந்து கொடுக்காத பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தால் வந்து இந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுறவங்க வந்து உங்களுக்கு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா, உங்களுக்கு வந்து இது ஓகேவா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ பிடிக்கினாலோ டிஸ்லைக்கோ லைக்கோ வந்து பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் ஓரளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.